கரு கூட ஆரம்பிச்சிருங்க. கரு கூடிடுச்சு அப்படின்னா கரு கூடின உடனேயும் ரெண்டாவது நாள் அந்த அதுக்கு மேற்கொண்டு ஹீட் இல்லாமல் செத்து போயிடும். அந்த முட்டைகளை மிஷினில் வச்சாலும் பொரிக்காது. இங்கே பக்கத்தில் இப்போ ஒரு பெரிய ஹேச்சரிஸ் ஒன்று இருக்குங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் ஹேச்சரிஸ் ரீச் பண்ண முடியும். அதுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டோக்கன் நம்பர் சொன்னால் தான் அவங்ககிட்ட எக்கு அவங்க வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு. அந்த சமயத்தில் நான் அங்கே போயிட்டு எக்கு கொடுத்துட்டு மிஷின் இது பண்ணும்போது வெறும் 48 முட்டைக்கு சொன்னாங்க. மிஷின் நமக்கு வந்து ஒரு 9 வருடம் அனுபவம் இருக்குது. நம்ம கடைசி 6.5 வருஷமாக மிஷின் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய மோட்டர் கம்பெனி மேக்ஸ்பி அப்படிங்கிற ஒரு மோட்டர் கம்பெனியோட ஓனர் வந்து இந்த ஆர்டர் பண்ணியிருக்கார். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே 5 இடத்துல மிஷின் வாங்கி 5 இடத்துலையுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த மிஷின். இங்கே ரீடிங்கை நோட் பண்ணலாம். ஹியூமிடிட்டி வந்து குறையுது. இப்போ ஹியூமிடிட்டி குறைஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிஸ்ட் மேக்கர் வந்து பஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மிஸ்ட் மேக்கர் பஸ்ட் ஆகிடுச்சு. பஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து தண்ணியை வந்து புகையாக்கி விடுது. இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கணும். நீங்கள் அந்த சென்சர் எடுத்து உங்களுக்கு மூக்குக்கிட்ட வச்சு அப்படின்னு ஒரு தாட்டி நீங்கள் அதுக்கு ஏர் ப்ளோ பண்ணிங்கன்னா இங்கே ரீடிங் சேஞ்ச் காமிக்கும். அந்தளவுக்கு அக்யூரஸியான ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் தான் இதில் போட்டிருக்கிறது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து டிசி ஃபேனுக்கு ஏன் டிசி ஃபேன் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிசி ஃபேன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகவே போகாது. ஹைக்ரோமீட்டர் வந்து கொடுக்குறோம். அதில் வந்து ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் போட்டிருக்கோம். இதில் வந்து ஹைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம். இந்த ஹைக்ரோமீட்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்னா இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்றைக்கெல்லாம் கொரியர் அனுப்ப மாட்டோம். கண்டிப்பாக 2 நாள் இங்கே ஓடியே ஆகணும் இந்த மிஷின். ஓகே, இது வந்து 100 முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஹரிசாண்டல் டைப் இன்குபேட்டருங்க. இது வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருனா 3 ஹேட்ச் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிஷினை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து 2 ஹேட்ச் இதில் எடுத்துட்டோம். வந்து பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக எல்லாத்துலேயுமே ஹீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ரீசன் என்னென்னா ஹீட்டர்ஸ் வந்து போகவே போகாது. ஏன்னா நம்ம வந்து போடுறது செராமிக் ஹீட்டர்ஸ் தான் போடுறோம். நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலருந்தே ரெகுலராக வாங்கிட்டுருக்குறோம். அதனால் நமக்கும் அவங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. குவாலிட்டியில் ஏதாவது ப்ரைஸ் ரைஸ் ஆகிடுச்சுன்னா அதை கேட்டு என்கிட்ட வாங்கிப்பாங்க. ஆனால் குவாலிட்டியை குறைக்க மாட்டாங்க. எனக்கு எப்படின்னா ஒரு மிஷின் ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா மினிமம் ஒரு 8 to 15 வருஷத்துக்கு பிரச்சனை கொடுக்காமல் ஓடிச்சுன்னா தான் அது அந்த ஃபார்மருக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ஏன்னா காடை வான்கோழி கின்னிக்கோழி நாட்டுக்கோழி நார்மல் வாத்து ஒயிட் பெக்கின் அப்புறம் மணிலா வாத்து நாட்டு வாத்து அந்த மாதிரி எல்லா வாத்துக்களோட முட்டைகளும் இதில் வச்சுக்கலாம். இது வந்து 2100 முட்டை கெப்பாசிட்டி. பெரிய மிஷினு மிஷின் போடுறோம் அப்படின்னா ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8 மந்த்துக்கு ஓடுதுன்னா அடுத்தது கஸ்டமர் வருவாங்க. வந்துட்டு எனக்கு பார்த்துட்டு எனக்கு இதே மிஷினை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி அது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 20 to 25 தாட்டி உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளிட்டு வெளியே இருக்க ஆக்சிஜனாக உள்ளே கொண்டு வர டெக்னாலஜி வந்து நம்ம இந்த மிஷினில் வந்து கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷிப்மெண்ட் நடக்கும். இன்றைக்கி அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம். அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓடெல்லாம் பறிச்சிருக்கு நீட்டாக. இது வந்து நேற்று எடுத்து வச்ச முட்டை. முட்டைகளுக்குள்ளே வந்து கரு உற்பத்தி ஆகும். கரு உற்பத்தி ஆகிட்டு உள்ளே இருக்க ஷெல் அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, கருப்பைன்னு சொல்கிறோம்ல, அந்த லேயரில் தான் முட்டைகள் அந்த குஞ்சுகள் வந்து ஒட்டியிருக்கும். அப்படி ஒட்டி இருக்கும்போது அது 1 இயர் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வாரண்டி. அதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால வர வாரண்டிக்கு 100% கிளைம். நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எதுவுமே நீங்கள் வந்து எனக்கு வந்து பே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வணக்கங்க, என் பேர் மனோஜ்குமார். நாம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை வட்டம் அரியகவுனம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொளிஞ்சிப்பட்டியார் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கோம். இடவெட்டு நாட்டுக்கோழி பண்ணை வந்து வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இடவெட்டு நாட்டுக்கோழி குஞ்சுகளாகவும் நம்ம வந்து வெளியே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் எம்கே இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஹேச்சரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்குபேட்டரையும் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் முட்டைகளாக கொடுத்தீங்கன்னா அதை குஞ்சுகளாகவும் நம்ம வந்து முட்டைக்கு ரெண்டல் வாங்கிட்டு நம்ம வந்து பறித்து கொடுக்குறோங்க. இன்றைய காலகட்டத்தில் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாஸ் குவான்டிட்டிக்கு போகிறீங்க. நாட்டுக்கோழிகளை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி பிராய்லர் நீங்கள் எந்த செக்டார் எடுத்துக்கிட்டாலும் சரி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு இன்குபேட்டர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ரீசன் என்னென்னா உங்கள் பண்ணை அடுத்த லெவலுக்கு போகணும், நீங்கள் கோழிகளை அதிகமான இதில் உற்பத்தி செய்யணும் அப்படின்னா உங்கள் பண்ணையில் 200 கோழி இருக்குன்னா 200 கோழியும் அவையத்தில் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது. அது என்னென்னா ஒரு கோழி போய் இன்னொரு கோழியோட அடையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணும், இல்லை சேவல் போய் டிஸ்டர்ப் பண்ணும், அந்த முட்டைகளை கீழே தள்ளிவிட்டு உடச்சிரும். பெருவிடை பண்ணைங்கும் போது பொட்டைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா 3 கிலோ 3.5 4 கிலோ வரைக்கும் இருக்கும். அது முதிச்சே முட்டைகளை வந்து உடச்சிரும். ஒரு தரமான இன்குபேட்டர் இருந்துச்சு அப்படின்னா 6 மாதத்தில்
உங்களுக்கு வந்து பட்டிகள் நிரம்பிடும். நீங்கள் குஞ்சு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு முட்டையும் உங்களுக்கு வந்து முதலீடு தான். ஏன்னா மிஷின் வந்து அதிக காஸ்ட்டு கொடுத்து எடுத்திருப்பீங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு முட்டையும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஷின் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் நிறுத்தாமல் ஓட்டினீங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துலேயே நீங்கள் அந்த முட்டையோட அந்த மிஷினோட காஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் ரன் பண்ணுறது நீங்கள் வெறும் இபி பில் வச்சு இபி பில்லுக்கு மட்டும் பே பண்ணி தான் நீங்கள் வந்து ரன் பண்ண போகிறீங்க. இன்குபேட்டர், தரமான இன்குபேட்டர் உங்கள் பண்ணையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருப்பீங்க. அப்படி தரமான இன்குபேட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் கோழியெல்லாம் வளர்த்துட்டீங்க பட் ஆனால் அடுத்தது ஸ்டேஜுக்கு நீங்கள் மூவ் ஆக மாட்டீங்க. முட்டைகள் வரும், முட்டைகள் பறிக்காது, கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுவீங்க. நீங்கள் நட்டத்தை தான் சந்திப்பீங்க, முட்டைகளை தான் விற்க முடியும். ஒரு முட்டை இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு நாட்டுக்கோழி முட்டை கொடுத்தா கூட இன்றைக்கி இருக்கிற ஃபீடு காஸ்ட்டுக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியாது இப்போ இருக்க கண்டிஷன். ஆனால் இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 9 ரூபா 12 ரூபாய்க்கு நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லிட்டு தரம் உயர்த்தப்பட்ட கோழிகளோட முட்டைகள் வந்து கிடைக்கிது. அது அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கிற போகிறது கிடையாது கண்டிப்பாக. அதனால் எதுவாக இருந்தாலும் சரி தரமான பொருள் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு தரமான அவுட்புட் வரும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் இன்குபேக்டர் அப்புறம் வந்து ஹேச்சரி வச்சுருக்கிறதால உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் பண்ணையிலேருந்து எப்படி இந்த இன்குபேக்டர் ஐடியா வந்துச்சு? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கோழிகள் வந்து நாங்கள் வளர்த்திக்கிட்டு இருப்போம். சின்ன வயசுலேருந்தே மினிமமாக வீட்டில் வந்து 100 கோழி இருக்குங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து பாகம் பிரித்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கறி எடுக்கிறதுக்கு கூட காசு இல்லாத சூழ்நிலையில் இருந்தார். விவசாயம் பண்ணி தான் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. மொதல் 2 வருஷம் அந்தளவுக்கு சுச்சுவேஷன் இருந்ததுனால அந்த அதுக்குள்ளே 2 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சம்பாரித்து கொஞ்சம் கோழிகளை வாங்கி விட்டார். அதிலிருந்து நம்ம மீட்டு வெளியே வாங்கக்கூடாதுங்கிறது தான் கான்செப்ட். அப்படிங்கும்போது நம்ம வந்து கோழிகள் நாமளே உற்பத்தி வந்து பண்ணித்தந்தோம், பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஏன்னா கோழி அவயம் வைக்கிறது எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன். நான் சின்னதாக இருக்கிறதுலேருந்தே அதிலிருந்தே எனக்கு அந்த கோழி மேலே ஆர்வம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நோய் பராமரிப்பு. ஏன்னா சின்ன வயசில் அந்தளவுக்கு செத்து போகாது, இப்போ தான் நிறைய நோய்கள் வருது. அதை கவனித்து பார்க்கும்போது எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே ஆயிடுச்சு. ஒரு பொண்ணை ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு மிஷின் தேவைங்கிறது எனக்கு அதிகமாக இருந்துச்சு. நான் போயிட்டு ஒரு இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஹேச்சரிஸ் ஒன்று இருக்குங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் ஹேச்சரிஸ் ரீச் பண்ண முடியும். அதுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டோக்கன் நம்பர் சொன்னால் தான் அவங்ககிட்ட எக்கு அவங்க வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு. அந்த சமயத்தில் நான் அங்கே போயிட்டு எக்கு கொடுத்துட்டு மிஷின் இது பண்ணும்போது வெறும் 40 முட்டைக்கு 48 சொன்னாங்க. எனக்கு அப்போயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இவ்வளோ காஸ்ட்லியாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கோமே, எலக்ட்ரானிக்ஸும் சேர்த்து படிச்சிருக்கிறோம், சரி நம்ம எதாவது பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த சமயத்திலலாம் இந்த யூடியூப்பில் ஃபேமஸு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்குபேட்டர்னு போட்டிங்கன்னா அந்த யூடியூபே ஃபேமஸ் கிடையாதுங்க. அந்த சமயத்தில் அந்த டச் ஃபோனுங்கிற ஒரு கான்செப்டே அதிகமாக கிடையாது. அப்படிங்கும்போது ப்ரௌசிங் சென்டர் போனேன். எதர்ச்சியாக கொஞ்சம் கோழிகளை பற்றி ப்ரௌஸ் பண்ணும்போது ஒரு ஜேர்னல் வந்து கிடச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஏதாவது ஒரு டாப்பிக்கை வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜேர்னல் வெளியிட்டிருப்பாங்க. அந்த ஜேர்னல் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அந்த ஜேர்னலை படித்து இந்த மாதிரி 1000கணக்கான ஜேர்னல் உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அந்த 1000கணக்கான ஜேர்னலில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் டீஃபால்ட்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, எல்லோரும் ஈக்குவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு நான் வந்து என்னோட ஓன் பர்பஸ்க்கு மிஷின் வந்து ரெடி பண்ணினேன். அது எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. சரி எல்லோரும் ஏன் அவ்வளோ வெளியே வந்து அந்த மாதிரி போய் ஹேச் பண்ணுறாங்க, நாம்ளே ஒரு ஹேச்சரிஸ் வைப்போம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹேச்சரிஸ் வந்து ரன் பண்ணணும். ஹேச்சரிஸ் ரன் பண்ணும்போது எல்லாருமே வந்து என்னால் நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், நான் வந்து என்னோட கோழிகள் வந்து பெருவடையாக இருக்குது, சுத்த பெருவடை, அதனால் இங்கே கொண்டு வரதுக்கு எனக்கு வந்து பயமாக இருக்குது, எனக்கு ஒரு மிஷின் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷின் நமக்கு வந்து ஒரு 9 வருடம் அனுபவம் இருக்குது. நம்ம கடைசி 6.5 வருஷமாக மிஷின் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இதுதான் நம்மளோட பண்ணை ஆரம்பித்தது, நம்ம மிஷின் மேனுஃபேக்சரிங்குள்ளே வந்த கதைங்க. இந்த இன்குபேட்டரில் வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய இன்குபேட்டர்லாம் நீங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்கீங்க? கெப்பாசிட்டிக்கு முதல்ல அதுக்கு முன்னாடி என்ன வகைகளான இன்குபேட்டர்னு பார்த்துருவோம். வகைகளுங்கிறதா மேனுவல் மிஷின், நம்ம வந்து கையில் சுற்றி விடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்க கையில் சுற்றி விடுறோம். ஒரு நாளைக்கு 3-4 முறை வந்து சுற்றி விடலாம். அந்த மிஷின்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற சிறுவிடை இடைவிட்டு பண்ணைக்கு மட்டும்தான் அது வந்து பொருந்துங்க. மதிப்பு கூட்டப்பட்ட கோழிகள் பண்ணைக்கும் பொருந்தும், ஆனால் பெருவிடைக்கு பொருந்தாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 60-200 முட்டை வரைக்கும் பண்ணுறோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் 60-5000 முட்டை வரைக்குமே நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். இதுதான் நம்மளோட ஒர்க்கிங் ஸ்பேஸுங்க. இங்கே தான் நம்ம வந்து நம்மளோட மிஷின்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறோம்.
சர்வீஸாக இருந்தாலும் சரி, புது மிஷின்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் சரி, இந்த இடத்துல தான் நம்ம வந்து பண்ணுறோம். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த மேனுஃபேக்சர் இப்போ ஃபீல்டிலே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு மாடல். எல்லாம் ட்ரேஸ் எல்லாமே கழட்டி அமுச்சு வச்சு அந்த அட்டை முட்டை வைக்கிற அட்டை மட்டும் இருக்குது. இது வந்து இன்னும் 1 வீக்கில் இது வந்து அவர்கிட்ட போயிடும், ரெடி பண்ண போகிறேன். நாளையிலேருந்து இதோட வேலையை வந்து ஆரம்பிக்க போகிறேன். நம்ம எல்லா அனைத்து வகையான மிஷின்ஸுமே நம்ம வந்து சர்வீஸ் வந்து பண்ணுறோம், ப்ளஸ் மேனுஃபேக்சரிங்கும் வந்து பண்ணி கொடுக்குறோம். இது வந்து நம்ம ஒர்க் ஸ்பேஸ். இந்த இடத்துல தான் நம்ம வந்து மிஷினோட ஒயரிங்ஸ் எல்லாமே பண்ணுவோம், ப்ளஸ் செக் பண்ணுறது அது எப்படின்னா கிராஸ் வெரிஃபை மிஷின் வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து பண்ணுவோம். மோஸ்ட்டாக நைட் டைமில் தான் இந்த இடத்துல ஒயரிங் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 60 எக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய மோட்டர் கம்பெனி மேக்ஸ் பி அப்படிங்கிற ஒரு மோட்டர் கம்பெனியோட ஓனர் வந்து இந்த ஆர்டர் பண்ணியிருக்கார். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே 5 இடத்துல மிஷின் வாங்கி 5 இடத்துலையுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த மிஷின். அதனால் அவர் என்ன நம்மளோட யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷின், டில்ட்டிங் டைப்பு. உங்களுக்கு வந்து 60 எக் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு வந்து டில்ட்டிங் டைப்பில் எந்த மேனுஃபேக்சரும் மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல, நாம் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர், டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா டியூனிங்க்கு ஆட்டோ மேனுவல் ஆட்டோ டியூனிங் ஃபெசிலிட்டியோடு கொடுக்குறோம். ப்ளஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாஸ்ட் ஆகிரும் அந்த ஃபங்க்ஷனோடு கொடுக்குறோம். நம்ம இன்னர் வியூவை வந்து பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும் இன்னர் வியூ. நீங்கள் வந்து இப்போ இங்கே ரீடிங்கை நோட் பண்ணலாம். ஹியூமிடிட்டி வந்து குறையுது. இப்போ ஹியூமிடிட்டி குறைஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிஸ்ட் மேக்கர் வந்து பஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மிஸ்ட் மேக்கர் பஸ்ட் ஆகிடுச்சு. பஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து தண்ணியை வந்து புகையாக்கி விடுது. இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கணும். ப்ளஸ் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹீட்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். 60 முட்டை மிஷினாக இருந்தாலும் சரி, 5000 முட்டை மிஷினாக இருந்தாலும் சரி, நம்ம ஹீட்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வந்து டில்ட்டிங் டைப் மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் வித் லிமிட் ஸ்விட்ச். லிமிட் ஸ்விட்சோடு இருக்கிறது தான் பர்ஃபெக்டான மிஷினு. உங்களுக்கு வந்து 10 வருஷம் ஆனாலும் எந்த பிரச்சனையும் ஆகாது. இந்த மிஷினுக்கு போட்டிருக்கிற டில்ட்டிங் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 500 முட்டை இழுக்கிற கெப்பாசிட்டி இருக்கிற மிஷின் தான். நம்ம வந்து 60 முட்டைக்குமே நம்ம வந்து போட்டு கொடுக்குறோம். நம்ம குவாலிட்டியில் வந்து என்றைக்குமே காம்ப்ரமைஸே நம்ம வந்து பண்ணிக்க மாட்டோம். உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். செயின் டைப்பு லிமிட் ஸ்விட்ச் வச்சு கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறது. உங்களுக்கு இதில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஃப்ளோர் கண்ட்ரோல் வச்சு உள்ளே தண்ணி நிற்கிற மாதிரி மிஸ்ட் மேக்கருக்கு மேலே வந்து டப்பு வச்சு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அந்த டப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உள்ளே வந்துக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இது, உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கண்ட்ரோலரும் பிராண்டட் கண்ட்ரோலர் போட்டிருக்கோம். ஹியூமிடிட்டி கண்ட்ரோலருமே உங்களுக்கு வந்து ஹைலி அக்யூரசி. நீங்கள் அந்த சென்சர் எடுத்து உங்கள் மூக்குக்கிட்ட வச்சு அப்படின்னு ஒரு தாட்டி நீங்கள் அதுக்கு ஏர் ப்ளோ பண்ணிங்கன்னா இங்கே ரீடிங் சேஞ்ச் காமிக்கும். அந்தளவுக்கு அக்யூரஸியான ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் தான் இதில் போட்டிருக்கிறது. நம்மக்கிட்ட வந்து ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் இருக்கவே இருக்காது. முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் கூர் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து கீழே இருக்கிற மாதிரியும் மண்டை முட்டையில் இருக்க மண்டை வந்து மேலே இருக்க மாதிரியும் வைக்கணும். இப்போ மொதல் 18 நாள் முட்டைகள் வந்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு நியூஸ் பேப்பர் கீழே போட்டுட்டு அது மேலே காட்டன் துணியை போட்டுட்டு நீங்கள் முட்டைகளை தூக்கி அடுக்கிட்டீங்க, கீழே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 20th டேலேருந்து 21st டேக்குள்ளே குஞ்சுகள் பொரிஞ்சு வெளியே வந்துடும். நம்ம அனைத்து வகையான சப்போர்ட்ஸுமே நம்ம வந்து கொடுக்குறோம். மிஷினில் எலக்ட்ரிக்கல் லெவல் இப்போ எப்படின்னா இதுக்கு ஒரு MCB போடணும், இதுக்கு ஒரு இன்வெர்ட்ரு போடணும், இதுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் போடணும் அப்படின்னா எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து அந்த கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி இடி இடித்தா மிஷின் போகக்கூடாதுங்கிறதுக்கு என்ன செய்யணும் உட்பட எல்லா சப்போர்ட்டுமே நம்ம வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி எக்யூப்டு ஒரு இன்குபேட்டர், ஒரு மினி இன்குபேட்டர்னு சொல்லலாம், ப்ரொஃபஷனல் இன்குபேட்டர்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே இருக்குது. வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது உள்ளேயும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். 38 டிகிரிக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். 37.5 வந்தால் ஃபேன் வந்து ஆஃப் ஆயிரும், எக்ஸாஸ்ட் ஃபேன். மற்றபடி உங்களுக்கு வந்து சர்க்குலேஷன் எல்லாமே நீட்டாக இருக்கும். நம்ம வந்து டிசி ஃபேன் யூஸ் பண்ணுறோம் சின்ன மிஷின்ஸில். 4-inch DC ஃபேன் நீங்கள் எந்த மிஷின்ஸுமே 4-inch DC ஃபேனே பார்க்க முடியாது. ப்ளஸ் நம்ம இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து டிசி ஃபேனுக்கு. ஏன் டிசி ஃபேன் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிசி ஃபேன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகவே போகாது. டிரான்ஸ்ஃபார்மர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லைஃப் வந்து குறைஞ்சது 8-10 வருஷம் வரைக்குமே வரும்.
லைஃப் வரணும், அதாவது எப்படின்னா ஒரு மிஷின் கஸ்டமர்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், கஸ்டமர் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், மிஷினையே நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மிஷினை வந்து நம்ம ஃபுல் எக்யூப்டாக மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணியிருக்கோம். பிரதர், இப்போ வந்து இன்குபேட்டர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயமாக நாம் பார்க்குறோம். ஆமாம், ஏன்னா அது வந்து உயிருள்ள ஒரு பொருளை நம்ம ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற மாதிரி ஒரு குஞ்சுகளை வந்து கவனிக்கணும். ஆனால் சிலர் வந்து இது வந்து ஒரு தாறுமாறாக ஏதோ கிடைச்ச பொருளில் செஞ்சுக்கிட்டு தரமற்றதாக செஞ்சுட்டு இருக்காங்க. அது எவ்வளவு சென்சிட்டிவானதுன்னு நிறைய பேருக்கு புரியறதில்ல. கண்டிப்பாக இதில் இருக்கிற சென்சிட்டிவிட்டி அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு குழந்தை பெற்றெடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவா விஷயங்கள்லாம் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி அதுக்கு வலிக்கக்கூடாது அப்படின்னு உணர்வு பூர்வமாக வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் இந்த முட்டைகளுக்குள்ளே இருக்கிற கருவும் சரி, அதுக்குமே வலி இருக்குது, வேதனை இருக்குது, உணர்வு இருக்குது. அதை மதித்து தான் பண்ணணும். எப்படின்னா உங்களுக்கு ஒரு மிஷின் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. அந்த ப்ரொசீஜர் ப்ரோட்டோக்கால் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற 99.9% மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி 3 வருஷத்தில் முளைச்சவங்க தான், யாருமே கரெக்டாக பண்ணல. கஸ்டமர் கேட்குற விலைக்கு மிஷினை கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு அந்த மிஷினோட குவாலிட்டி கம்மியாக இருக்குது. ரேட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வாங்குகிற கன்சியூமருக்கு ரொம்ப நல்லது. பட் ஆனால் குவாலிட்டி இல்லாமல் வாங்கினீங்கன்னா உங்களோட பண்ணையும் பெருக்காது, ப்ளஸ் உங்களுக்கு எந்த அதில் வருமானமும் வராது. அது எப்படின்னா நம்ம ஒரு ஆர்ஃபனேஜுக்கு காசு கொடுத்தா கூட சந்தோஷமாக இருந்திருப்போம், ஆனால் இப்படி ஏமாத்துட்டுமேங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். சரி பிரதர், இதுக்கு அடுத்து வேறு என்ன மிஷின் பிரதர் நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுவே இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெருவிடை கிளிமூக்கு கோழிகளுக்காக போகிற மிஷினு. அது ரொம்ப பெருவிடைங்கிறதும் கிளிமூக்கும் ஹைலி சென்சிட்டிவ், ஏன்னா ரொம்ப அக்யூரசியெல்லாம் இருந்தால் தான் அது ரொம்ப பொறிக்கும். அதனால் அவங்க இதை இப்படி வேணும், ஏன்னா நம்ம 60 எக்குக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறதே கிடையாது. பட் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணனால நம்ம இந்த மிஷினை வந்து அவருக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுவே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினை இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த மிஷினையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டட் மிஷினு, 60 எக் கெப்பாசிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இருக்கும், ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் மட்டும் இருக்காது, மற்றபடி ஆஸ்பெக்ட் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். நம்ம ஹைக்ரோமீட்டர் வந்து கொடுக்குறோம், அதில் வந்து ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் போட்டிருக்கோம், இதில் வந்து ஹைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறோம். இந்த ஹைக்ரோமீட்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த ஹைக்ரோமீட்டரோட வேலை. நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பொறிக்கிறதுக்கு அதாவது 18 நாள் ஷட்டரும்பாங்க, கடைசி 3 to 4 நாள் வந்து ஹேச்சர் பீரியடும்பாங்க. பொறிக்கிற நேரத்தில் அதாவது எப்படின்னா ஷட்டர் பீரியட் 18 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1% ஆஃப் ஹியூமிடிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும். பொறிக்கிற சமயத்தில் 1% ஹியூமிடிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதை வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இது வந்து பண்ணுறோம். இந்த ஈரப்பதத்தை நீங்கள் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க இந்த மிஷினில், அவ்வளோதான். பட் டெம்பரேச்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேம் அதே ஃபங்க்ஷனோடு தான் இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிமிட் சுவிட்ச் மாடல், உங்களுக்கு வந்து மோட்ரு ஹெவி மோட்ரு டில்டிங் டைப் தான் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டில்டிங் வந்து ஆன் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி அழகாக உங்களுக்கு வந்து டில்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். சேம் ஃபெசிலிட்டி தான், ஒரே ஒரு விஷயம் எக்ஸஸாக அந்த மிஷினில் ஆட் பண்ணியிருக்கிறது ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர், ஃப்ளோட் கண்ட்ரோலர், மேலே வந்து டேங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் அந்த ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் ப்ளஸ் அந்த செட்டப் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகுது. இது எல்லாமே நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தனியாக பவுல் கொடுத்து தண்ணி வந்து வைப்போம். இந்த பவுலை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து ஹியூமிடிட்டியை வந்து மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும். சீசன் மாறாது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு தாட்டி இந்த மிஷினை வாங்கினீங்கன்னா ஒரு ஹேட்ச் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பிளேஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. இந்த இடத்துல வச்சா இவ்வளோ ஹியூமிடிட்டி ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. ஆஸ் யூஷுவல் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ எக்ஸாஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம மிஷின்ஸில் நீங்கள் 100 முட்டைக்கு எடுத்தாலும் சரி, 5000 முட்டைக்கு எடுத்தாலும் சரி, நமக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன் இருக்கிற கண்ட்ரோலர்ஸ் தான் போடுவோம். ப்ளஸ் எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா தரமான பொருள் பார்த்து தான் பண்ணுறோம். ஒரு மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்னா இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்றைக்கெல்லாம் கொரியர் அனுப்ப மாட்டோம், கண்டிப்பாக 2 நாள் இங்கே ஓடியே ஆகணும். இந்த மிஷின் அப்நார்மல் கண்டிஷனில் வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்த யூனிட்டுக்கு சர்வோ ஸ்டெபிலைசர் போட்டு 230 வோல்ட்டுக்கு மேலே வரத்துக்கெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த மிஷினை என்ன பண்ணுவோன்னா அந்த ஸ்டெபிலைசர் இல்லாத கனெக்ஷனில் கொடுத்து எதாவது போகுதா அப்படிங்கிறது, ஹீட் ஆகுதா அப்படிங்கிறது க்ராஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மிஷினை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், ப்ளஸ் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, சீமாந்திரா இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து அமுச்சிக்கிட்டு இருக்கோங்க. ப்ளஸ் ரொம்ப உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி ஏரியாவுக்கும் நம்ம மிஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
ஹரிசன்டல் மெத்தட், இது வந்து டில்டிங் டைப்பு ஹரிசன்டல் மெத்தட். நம்ம வந்து ஹரிசன்டல் மெத்தடோட மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒரு சில சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துச்சு, வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து 100 முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஹரிசன்டல் டைப் இன்குபேட்டருங்க. இது வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருனா, 3 ஹேட்ச் நீங்கள் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிஷினை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து 2 ஹேட்ச் இதில் எடுத்துட்டோம். எனக்கு வந்து 85% எனக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து இதோட ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இது வந்து ஹரிசான்டல் டைப்பில் வந்து மூவ் ஆகிற டைப்பு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாவே தெரியும் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ப்ளஸ் இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி ரெண்டுமே ஒரே மீட்டரில் கண்ட்ரோல் ஆகிற மாதிரியான டிவைஸ் வந்து இது பண்ணியிருக்கிறோம். ஆஸ் யூஷுவல் எல்லா மிஷினில் இருக்க மாதிரி ஃபெசிலிட்டி. இதில் வந்து டிசி ஃபேன் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த ஹரிசன்டல் டைப்பில். இது வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கும் மிஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக எல்லாத்துலேயுமே ஹீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ரீசன் என்னென்னா, ஹீட்டர்ஸ் வந்து போகவே போகாது. ஏன்னா நம்ம வந்து போடுறது செராமிக் ஹீட்டர்ஸ் தான் போடுறோம். நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலருந்தே ரெகுலராக வாங்கிட்டுருக்குறோம். அதனால் நமக்கும் அவங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. குவாலிட்டியில் ஏதாவது ப்ரைஸ் ரைஸ் ஆகிடுச்சுன்னா அதை கேட்டு என்கிட்ட வாங்கிப்பாங்க, ஆனால் குவாலிட்டியை குறைக்க மாட்டாங்க. எனக்கு எப்படின்னா, ஒரு மிஷின் ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா மினிமம் ஒரு 8-15 வருஷத்துக்கு பிரச்சனை கொடுக்காமல் ஓடிச்சுன்னா தான் அது அந்த ஃபார்மருக்கும் நல்லது எனக்கும் நல்லது. ஏன்னா நான் ஒரு மேனுஃபேக்சராக வந்துட்டு ஒரு 10,000 மிஷின் வெளியே கொடுத்துட்டு டெய்லியும் ஒரு 10 பேர் கால் பண்ணி சர்வீஸ் கூப்பிட்டாவே நான் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங்காக எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் நம்ம போடும் போதே எல்லாமே குவாலிட்டியான பொருளாக போடுறோம். இந்த மாதிரி ஹரிசன்டல் டைப்பில் வந்து ஒரு நிறைய மிஷின்ஸில் சைட் எஃபெக்ட்ஸ் வருது. நாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி அலுமினியம் ட்ரே வந்து யூஸ் பண்ணுறோம். எல்லா ஆங்கிள் வந்து ஹெவியாக போட்டிருக்குறோம். ஒன்றுக்குள்ள எல்லா ஆங்கிள் வந்து ஹெவியாக போட்டிருக்கோம். நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதோட ப்ரைஸை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதோட திக்னஸ் வந்து குறைக்கிறாங்க. இப்படி குறைக்கும்போது உங்களுக்கு வந்து பாடி ஸ்ட்ராங்காக இருக்காது, ஒரு 6 மந்த் நல்லா ஓடும். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த மூமெண்ட் ஆசிலேஷன் வந்து கரெக்டாக இருக்காது. ப்ளஸ் உங்களுக்கு ஆசிலேஷன் கரெக்டாக இல்லைன்னா அந்த மோட்ரு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி முட்டையை தள்ளுது அப்படின்னா அந்த மோட்ரு வந்து சீக்கிரமாக போயிடும். சரி, இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது தான் நான் வந்து டோட்டலாக, சரி ஓகே, இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதிகமானாலும் பரவாயில்ல, டோட்டலாக எல்லாமே டில்டிங் டைப் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து டில்டிங் டைப்பில் பண்ணியாச்சு. டில்டிங் டைப்பில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குவாலிட்டியான பொருள், உங்களுக்கு வந்து நல்ல பொறிப்பு திறன் உள்ள பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயுமே நல்ல பொறிப்பு திறன் வரும், ஆனால் உங்களுக்கு இந்த கிளீனிங்கு இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இதில் வந்து ரைஸ் ஆகும். இருந்தாலும் நம்ம வந்து இது வரைக்கும் கொடுத்த எல்லா மிஷின்ஸுக்குமே, இந்த டைப் மிஷின்ஸ்க்கு நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏதாவது இஷ்யூஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னா, வாரண்டி பீரியட்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ணி கொடுத்துட்றோம். இன்கேஸ் அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருந்தால், இன்கேஸ் அது வந்து மேன்மேட் டிசாஸ்டர் இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷனால் போகிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு நம்ம சைட்லேருந்து வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. பட் 100% சர்வீஸ் உண்டு. சர்வீஸ்க்கு நான் தான் வந்து பண்ணுவேன். அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து டவுன்லோட்ஸ் கொடுப்போம். மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஹைஜீனிக்காக வச்சுக்கணும், குஞ்சுகள் பராமரிப்பு, நோய் பராமரிப்புலேருந்து எல்லா வகையான இதுமே நம்ம வந்து சப்போர்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட 2100 முட்டை ஷட்டர் மிஷினை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டைகளை வந்து ரெண்டலுக்கு வந்து பறித்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான முட்டைகளும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். கூஸ் வாத்து தவிர காடை, வான்கோழி, கின்னிக்கோழி, நாட்டுக்கோழி, நார்மல் வாத்து ஒயிட் பெக்கின், அப்புறம் மணிலா வாத்து, நாட்டு வாத்து, அந்த மாதிரி எல்லா வாத்துக்களோட முட்டைகளும் இதில் வச்சுக்கலாம். இது வந்து 2100 முட்டை கெப்பாசிட்டி, பெரிய மிஷினு. மிஷினோட இன்னர் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷின். உங்களுக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே உங்களுக்கு வந்து இது வந்து சப்போர்ட்டபுளாக இருக்கும். ஏதாவது மார்க் ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா சவுண்ட் கொடுத்து இண்டிகேஷன் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே, இப்போ வந்து ஆட்டோ அதாவது எப்படின்னா மேனுவல் டியூனிங்காக நான் வந்து உங்களுக்கு எப்படி டில்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து டில்ட் ஆகும், எந்த வித ஜர்க்கும் இல்லாமல் நீட்டாக வந்து உங்களுக்கு டில்ட் ஆகும். இது ஃபுல்லாகவே எம்எஸில் பண்ணியிருக்கோம். பியரிங் மெத்தடுங்க இது வந்து, பியரிங் மெத்தட். உங்களுக்கு எக்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இது வந்து நம்ம கஸ்டமர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ கொஞ்சம் டவுன் சீசனுங்க, மழை பெய்கிறனால கொஞ்சம் எக்ஸ் கம்மியாக வருது.
இன்கேஸ் உங்களுக்கு வந்து நல்ல மழை பெய்யாமல் நார்மல் கண்டிஷனாக இருக்கும்போது நமக்கு இந்த மிஷின் பத்தாது. இதே மாதிரி இன்னொரு மிஷின் நம்ம வந்து போட்டிருப்போம். எப்படின்னா நம்ம சீசனல் தான். இப்போ ஒரு மிஷின் போடுறோம் அப்படின்னா, ரன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 8 மந்த்துக்கு ஓடுதுன்னா அடுத்தது கஸ்டமர் வருவாங்க, வந்துட்டு எனக்கு பார்த்துட்டு எனக்கு இதே மிஷினை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி அது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறோம். அதனால நம்மக்கிட்டே வந்து எடுத்துப்பாங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கஸ்டமருக்கான இன்ஷியல் வந்து போட்டிருக்கோம். இப்போ ஒரு கஸ்டமர் அப்படின்னா அவருக்கான ஐடி வந்து நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமருக்குமே வந்து என்ட்ரி போட்டு அதுக்கு தனியாக நோட் மெயின்டைன் பண்ணியிருப்போம். நோட் மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம். இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது வந்து எல்லாமே உங்களுக்கு பியரிங் டைப்பு ப்ளஸ் செயின் டைப். இது வந்து பார்த்திங்கன்னா 5000 முட்டை லிஃப்ட் பண்ணக்கூடிய மோட்டர் தான் நம்ம வந்து 2100 முட்டைக்கு வந்து போட்டிருக்கிறோம். எல்லாமே லிமிட் சுவிட்சோட சப்போர்ட்டில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ப்ளஸ் இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலருங்க. இது வந்து XM18 ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆல் இன் ஒன் கண்ட்ரோலர். உங்களுக்கு எது மார்க் ஃபங்க்ஷன் ஆனாலும் உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் இந்த மாதிரி பீப் சவுண்ட் கொடுத்து இண்டிகேஷன் கொடுத்துரும். ப்ளஸ் ஈரப்பதம் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மிஷின்லேயுமே நம்ம வந்து மிஸ்ட் மேக்கர் தான் யூஸ் பண்ணுறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா கலராக லைட் எரியும், நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாகாக மாற்றி உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஈரப்பதத்தை வந்து ரைஸ் பண்ணோம். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெர்மோகோல் பேக்கிங் வந்து பண்ணியிருக்கிறோம். ஹீட் வந்து நல்லா நிற்கும். இது வந்து இந்த மிஷின்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக 2100 முட்டை கெப்பாசிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 400 வாட்ஸ் ஹீட்டர் தான் போட்டிருக்கிறோம். ப்ளஸ் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் வந்து போட்டிருக்கிறோம். பெரிய ஃபேன் எதுக்கு அப்படின்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக போட்டிருக்கிறோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20 to 25 உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளிட்டு வெளியே இருக்க ஆக்சிஜனாக உள்ளே கொண்டு வர டெக்னாலஜி வந்து நம்ம இந்த மிஷினில் வந்து கொடுத்துருக்குறோம். நம்ம பார்க்க போகிற மிஷின் வந்து ஹேச்சர். இப்போ அது வந்து ஷட்டரு, இது வந்து ஹேச்சர். இது நான் வந்து பார்த்திங்கன்னா 2100 முட்டைக்கு 300 முட்டை ஹேச்சர் தான் வச்சுருக்கேன். இந்த 300 முட்டையில் நம்ம ஹேச் பண்ணுறோம். எப்படி உள்ளே ஹேச் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் குஞ்சுகள் வந்து பறிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷிப்மெண்ட் நடக்கும். இன்றைக்கி அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம், அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓடெல்லாம் பறிச்சிருக்கு நீட்டாக. இது வந்து நேற்று எடுத்து வச்ச முட்டை. இது உங்களுக்கு இன்னும் ஒரு 2 நாளில் ஹேச்சிங் முடிஞ்சிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று எடுத்து வச்ச முட்டை. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மூக்கு உடைச்சது எல்லாம் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் கோழி குஞ்சு வந்து மூக்கு உடைச்சிருக்கு பாருங்கள். இது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். உங்களுக்கு இது வந்து ஹேச்சர் மிஷின். இது வந்து நம்மளோட பெருவிடை குஞ்சுகள் ஹேச்சிங் முடிஞ்சு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி ப்ரூடிங்கில் எடுத்து விட்டுருவோம். இது வந்து நம்மளோட பெருவிடை குஞ்சுகள் வந்து பறிச்சிருக்கு. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஹேச்சர். கொஞ்சம் டஸ்ட் இருக்கும், ஏன்னா குஞ்சுகள் பறிக்க பறிக்க அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியே வரும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வந்து போட்டிருக்கிறோம். போட்டு தான் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட எல்லா மிஷின்ஸுமே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக தான் வச்சுருக்கிறோம். ரீசன் என்னென்னா ஒரு விவசாயி நம்மளை நம்பி ஒரு முட்டைகளை வந்து கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்னால நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மிஷின்ஸுமே ஹேச்சிங்க்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் வச்சுருக்கோம். ஏதாவது மார் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுத்து ஹலரன் கொடுத்துரும். உடனே நம்ம போய் பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிடுவோம். சார், இந்த இன்குபேட்டரில் வந்து எங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்குது. சரிங்க. இப்போ வந்து முட்டைகள் வந்து ரோல் பண்ணுற விஷயம் எதற்காக வந்து அந்த முட்டைகளை வந்து நம்ம உருட்டி உருட்டி வைக்கிறப்போ மேனுவல் இன்குபேட்டர்னால் நம்ம வந்து கைகளால் ஒரு நாளைக்கு 3 தடவை சுற்றி வைப்போம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுவே தானாக வந்து முட்டைகளை உருட்டுது. கோழிகள் அந்த மாதிரி முட்டைகளை அவையத்தில் உட்காரும்போது உருட்டுமா? அது எதற்காக அந்த வேலைகள் வந்து நடக்குது? சிம்பிளுங்க, கோழிகளும் முட்டையை வந்து உருட்ட தான் செய்யும். அதை நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்து நீங்கள் அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். முட்டையை ஏன் கோழிகள் உருட்டுது, நாம் வந்து உருட்டுறோம் அப்படின்னா முட்டை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஷெல்லு இருக்கும், உள்ளே வந்து கருப்பை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். வந்து உள்ளே வந்து ஒரு லேயர் ஒன்று இருக்குங்க, அதுக்குள்ளே தான் குஞ்சுகள் இருக்கும். முட்டைகளுக்குள்ளே வந்து கரு உற்பத்தி ஆகும். கரு உற்பத்தி ஆகிட்டு உள்ளே இருக்க ஷெல் அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, கருப்பைன்னு சொல்கிறோம்ல, அந்த லேயரில் தான் முட்டைகள் அந்த குஞ்சுகள் வந்து ஒட்டியிருக்கும். அப்படி ஒட்டியிருக்கும்போது அது அப்படியே ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு, ஒட்டி டெபாசிட் ஆகிடுச்சு அப்படின்னா அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். ஸ்டிக் ஆகிக்குச்சு அப்படின்னா அந்த குஞ்சோட வளர்ச்சி இருக்காது. அதனால தான் முட்டையை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த லேயரில் ஒட்டாமல் சென்ட்ரலேயே இருக்கும், சென்ட்ரலேயே ரொட்டேஷன்லேயே இருக்கும். அப்படி இருக்கும்போது குஞ்சுகள் நல்லா வளரும். இதுவே ஒன்ஸ் ஒட்டிடுச்சு அப்படின்னா அந்த குஞ்சு அதோட செத்து போயிடும். அதனால தான் கோழிகளும் சரி நம்ம மிஷின்லையும் சரி அந்த முட்டைகளை வந்து ஒன்று டில்ட் பண்ணுறதோ இல்லை உருட்டுறதோ அதை வந்து நம்ம வந்து செய்கிறோம்.
சரிங்க மேடம். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 4 வெரைட்டியான வந்து மிஷினை வந்து காட்டியிருக்கீங்க. இதுக்கு எல்லாருக்கும் எல்லா மிஷினுக்குமே வந்து வாரண்டி இருக்கா? எவ்வளவு நாள் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறீங்க? நாம் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோகோல் பாக்ஸ் மிஷின், அதாவது மேனுவல் மிஷினை தவிர மீது எல்லா மிஷின்ஸ்க்குமே நம்ம வந்து வாரண்டி வந்து கவரேஜ் வந்து கொடுக்குறோம். 1 இயர் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வாரண்டி, அதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால வர வாரண்டிக்கு 100% கிளைம். நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எதுவுமே நீங்கள் வந்து எனக்கு வந்து பே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இன்கேஸ் மேன்மேட் டிசாஸ்டர் இல்லை எலக்ட்ரிக்கல் பிரச்சனை, உங்கள் சர்க்கியூட்டில் பிரச்சனை இருக்கிறனால ஆகிற டிசாஸ்டருக்கு நீங்கள் வந்து எனக்கு வந்து ஏன் மிஷின் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எந்த விதமான சர்வீஸ் சார்ஜ் பே பண்ண வேணாம். என் டிரான்ஸ்போர்ட் ஃபுட்டுக்கு மட்டும் பே பண்ணால் போதும், ப்ளஸ் என்ன டிவைஸ் போயிருக்கோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். நான் சர்வீஸ் சார்ஜ் வந்து பண்ணுறது கிடையாது. சரிங்க மேடம். இப்போ வந்து நம்ம அந்த மழைக்காலங்கள் திடீர்னு மின்சாரம்லாம் கட் ஆகிடுச்சி அப்படின்னாக்க, வேறு ஏதாவது நம்ம இன்வெர்ட்டரை வச்சோ அல்லது ஜென்ரேட்டரை வச்சோ இதை வந்து இயக்கிறதுக்கான வசதிகள் இருக்கா? கண்டிப்பாக. நம்ம இந்த நாம் டிசைன் பண்ணுற எல்லா மிஷின்ஸுமே பவர் சேவிங் மோடில் தான் நம்ம வந்து பண்ணுறோம். இந்த கியூபிக் மீட்டருக்கு இவ்வளோ ஹீட்டர் போட்டால் போதும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 1000 முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஷட்ரு ப்ளஸ் 500 முட்டை ஹேச்சர் எடுக்கிறீங்க அப்படின்னா 2kV இன்வெர்டர்லேயே ரன் பண்ணலாம். சின்ன மிஷின்னா வீட்டில் இருக்க யூபிஎஸ்லேயே நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1kV இன்வெர்டர் இருந்தாவே போதும், அதிலே நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் நீங்கள் இன்வெர்டரில் இது இன்குபேட்டர் மட்டும் தான் ஓடுது அப்படின்னா பேக்கப் வந்து 12-18 hours உங்களோட பேட்டரி பேக்கப்பை பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் இன்வெர்டரோட கெப்பாசிட்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து வரும். டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி பிரதர் பண்ணுறீங்க? இப்போ எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அனுப்பி வைக்கிறீங்க? அந்த டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறீங்க? அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிறீங்களா இல்லை நான் வாங்குற கஸ்டமர் பார்த்துக்கணும்? இல்லை, எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 5-6 டிரான்ஸ்போர்ட்டோட டைப் வந்து வச்சுருக்குறோம், அதில் வந்து பண்ணுறோம். இதுவே அதர் ஸ்டேட்டாக இருக்கிறது அந்த டிரான்ஸ்போர்ட் அவங்க எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கையிலே கொடுத்துருவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ட்ரெயின் மூலிமா வந்து பண்ணுறோம், அந்தந்த ஊர் ஜங்ஷனுக்கு வந்து போயிடும். அப்படி இல்லைன்னா விஎல்ஆர் இருக்குங்க, அது கொஞ்சம் நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் அதிகமாக எடுக்கணும். மிஷினுக்கு மேலே வெயிட் வச்சா எதுவும் ஆகாத மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு நம்ம வந்து விஎல்ஆர் மூலிமா நம்ம வந்து டெலிவரி வந்து கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து 100% கஸ்டமரோடது தான். நம்ம வந்து 90% ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து கஸ்டமர் அங்கே மிஷின் ரிசீவ் ஆனவுடனே அங்கே பே பண்ணி எடுக்கிற மாதிரி பண்ணுறோம். இல்லை ஒரு சில கஸ்டமர் வந்து நான் முன்னாடியே நான் அமௌண்ட்டு கொடுத்துட்றேன், இல்லைனா ஒரு சில கம்பெனிஸ் வந்து முன்னாடியே அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, அதை கஸ்டமர்கிட்ட வாங்கி நாங்கள் பே பண்ணி அந்த ட்ராக்கிங் ஐடியோடு நாங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து அமைச்சு விட்ருவோம். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் இன்குபேட்டரை பற்றி சொல்லியிருக்கீங்க, ஒரு தரமான இன்குபேட்டரை வந்து தயாரித்து கொடுத்துக்கிட்டுருக்கீங்க. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.